Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்ட மத்திய அமைச்சர். வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். அரசு துறைகளில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை மத்திய மாநில அரசுகள் அறிவித்து வருகிறது. அந்த வகையில் மத்திய அரசு துறைகளில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் தங்களது குழந்தைகள் 18 வயது எட்டும் வரை பராமரிக்க 730 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம் என மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவித்துள்ளார். இந்த சலுகை பெண் ஊழியர்களுக்கு மட்டுமில்லாமல் மனைவி இல்லாமல் குழந்தைகளுடன் தனியாக இருக்கும் ஆண் ஊழியர்களுக்கும் உண்டு. இதே பராமரிக்கும் குழந்தை மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வயது வரம்பு இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். யூனியன் விவகாரங்கள் தொடர்பாக சிவில் சர்வீசஸ் மற்றும் பதவிகளுக்கு நியமிக்கப்படும் பெண் அரசு ஊழியர் மற்றும் ஒற்றை ஆண் அரசு ஊழியர்கள் மத்திய சிவில் சர்வீசஸ் விடுப்பு விதிகள் 1972 விதி 43 சியின் கீழ் குழந்தை பராமரிப்பு விடுப்புக்கு அதாவது CCL தகுதியுடையவர்கள் 18 வயது வரை உயிர் பிழைத்திருக்கும் 2 மூத்த குழந்தைகளை பராமரிப்பதற்காக முழு சேவையின் போது அதிகபட்சம் 730 நாட்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு வயது வரம்பு இல்லை என்று மத்திய அமைச்சர் தனது எழுத்துப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.